வணக்கம், நாங்கள் அவாஸ் அக்வாட்டிக்ஸ், ஆர்னமெண்டல் ஃபிஷ் ஃபார்ம் பெங்களூரை பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹவு டு ப்ரீட் கப்பி ஃபிஷ், கப்பி ஃபிஷ்ஷை ப்ரீட் பண்ணுவது எப்படி, என்ன மாதிரி செட்டப் பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்ன. ஸோ ஆஸ் அ ப்ரீடர் அண்ட் ஆஸ் அ ஹாபியிஸ்ட் ஆர் அ ஃபிஷ் லவர், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் ஒரு பேர் கப்பியை வாங்கி வீட்டில் ப்ரீட் பண்ணணும், அந்த ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ப்ராசஸுக்கான செட்டப் மினிமலிஸ்டிக் செட்டப் எப்படி பண்ணுறது, அது நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்கான வீடியோ. நாங்கள் வந்து ஆர்னமெண்டல் ஃபிஷ் ஃபார்மிங் அண்ட் ஆர்னமெண்டல் ஃபிஷ் ப்ரீடிங்கில் வந்து 5 to 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற ஃபார்ம். நாங்கள் வந்து லாட்ஸ் ஆஃப் ரிசர்ச் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு செட்டப், பேசிக் செட்டப் ஃபார் எவ்ரிபடி, இது எல்லாருக்கும் செட்டப்பான ஒரு விஷயம், செட் பண்ணால் எப்படி வந்து ஃபிஷ் ப்ரீட் ஆகுன்றதுக்கான ஒரு டெமோ வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேங்க்கு, நான் இப்போ வந்து ப்ரீடிங்க்கு எடுத்துருக்க டேங்க் வந்து 1.5 by 1 feet by 1 feet. இந்த டேங்க்கில் வந்து 3 to 4 கப்பீஸ் வந்து அட் அ டைமில் நான் ப்ரீட் பண்ணலாம், ஸ்ட்ரெயின் ப்ரீடிங்க்காக சொல்கிறது. இது ஒருத்தவங்களுக்கு தேவைக்கான சைஸை நீங்கள் எடுத்துக்கலாம், மினிமம் 1 feet இருந்தால் டேங்க் வந்து ரீசனபிளான சைஸ் அது. அதுக்கப்புறம் வந்து ஏஜ்டு வாட்டர், வாட்டர் வந்து ஏஜ்டு வாட்டராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏஜ்டு வாட்டர் இஸ் நத்திங் பட் ஒரு தண்ணியை பிடிச்சி ஒரு பக்கெட்டில் ஒரு 3 to 4 days வந்து ஹைடியலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 70% ஆஃப் த வாட்டர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வாட்டர் வந்து எந்த ஒரு மினரல் பார்ட்டிகல்ஸோ எதுவும் பிஹெச்சோ எதுவுமே இருக்காது, வாட்டர் வந்து நார்மலாக இருக்கும், ஃபிஷ்ஷு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை இமீடியட்டாக யூஸ் பண்ணி வந்து ப்ரீடிங்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து டேங்க் அண்ட் வாட்டர் செட்டப்புக்கான தேவைகள். ஸோ அடுத்தது ஃப்ளோரிங். ஸோ கப்பீஸ் வந்து ஃப்ரைஸ் லே பண்ணும் போது அது வந்து ஃப்ளோரில் தான் போயிட்டு இருந்து லே பண்ணும். இன்னொன்று வந்து ஃப்ரைஸ் வெளியே வந்தோடனே வந்து அதுங்களுக்கு வந்து ஹைடிங் ஸ்பேஸ் ரொம்ப நல்லா தேவையாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் இப்போ சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் மார்பிள்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். இது வந்து நான் என்கிட்ட இப்போ பெரிய மார்பிள் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் சின்ன சைஸ்லாம் இருக்குது, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ மார்பிள் வந்து கர்வி ஏஜ், இன்னொன்று வந்து இட்ஹா நீங்கள் ஒன்று மேலே ஒரு மார்பிள் மற்ற ப்ளேஸ் பண்ணும் போது அது ஹைடிங் ஸ்பாட்ஸ் நிறைய க்ரியேட் ஆகும். ஸோ கப்பீஸ் ஃபீமேல் வந்து ஃப்ரைஸ் லே பண்ண உடனே சம்டைம்ஸ் இட் வில் பி ஹங்க்ரி, அது வந்து பசியில் இருக்கும் போது தான் குட்டிங்களை தானே சாப்பிடும், இல்லை மேல் ஃபிஷ் வந்து ஃப்ரைஸை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்பிள்ஸோ இல்லை ஒரு சின்ன ஒரு ஃப்ளோரிங் செட்டப்போ பண்ணிங்கன்னா ஃப்ரைஸ் வந்து அடியில் போய் ஒளிஞ்சிக்கும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பேரண்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரைஸை வந்து எடுத்துக்கலாம் ஒரு 2-3 days கழிச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான செட்டப். இந்த மார்பிள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், நீங்கள் வந்து எல்லா பெட் ஷாப்லேயும் கிடைக்கும், இல்லை நீங்கள் ரோட்டில் கூட கிடைக்கணும் கூட கலெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பிளான்ஸ் அண்டு ட்ரிஃப்ட்வுட். நான் இப்போ வந்து பிளான்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஃபாக்ஸ்டைல் யூஸ் பண்ணுறேன் இந்த ப்ரீடிங் செட்டப்புக்கு. நீங்கள் வந்து கப்பி கிராஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை முக்கொண்டு என்கிட்ட வந்து வேறு மாதிரி பாட்டட் பிளான்ட்ஸ் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணுறேனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் தாராளமாக, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் மஸ்ட் அண்ட் மேண்டேட்ரி, ஏன்னா அது வந்து உங்களுக்கு வாட்டரில் இருக்கிற குட் பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் ஆஸ் ட்ரிஃப்ட்வுட், ஒரு பீஸ் ஆஃப் ஃபுட் லாக் நீங்கள் போடலாம் ட்ரிஃப்ட்வுட், அதில் வந்து வர பாசிகள் எல்லாம் வந்து மீன் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடும். ஸோ அதை சாப்பிட்டுச்சுன்னா அதோட ப்ரீடிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ஃபிஷஸ் ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் அ பேசிக் செட்டப். நீங்கள் வந்து இந்த செட்டப்பை வந்து எங்கே வேணாலும் வைக்கலாம், இன்டோரில் வைக்கலாம், அவுட்டோரில் வைக்கலாம், இல்லை நான் வந்து அவுட்டோரில் டப்பில் வைக்கிறேனாலும் கூட தட் இஸ் மோர் தென் இன்னஃப். பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்டோரில் வைக்கும் போது இஃப் யூ வாண்ட் டு கீப் ஏரியேஷன் வித் சப்போர்ட், இது வந்து சின்ன ஸ்பாஞ்ச் ஃபில்டர், இந்த டேங்க்குக்கு இந்த சைஸ் போதும் ஃபார் ப்ரீடிங். ஸ்லைட் ஏரியேஷன் வச்சிட்டிங்கன்னா வாட்டரில் வந்து பபுள்ஸும் வந்துருக்கும், ஆக்சிஜன் சப்ளையும் இருக்கும், அட் த சேம் டைம் வாட்டர் ப்யூரிஃபை ஆகிட்டு குட் பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு ப்ராசஸாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இன்டோரில் வைக்கிறதுக்கு அதுவும் பண்ணலாம். அவுட்டோரில் என்ன கேட்டிங்கன்னா மேண்டேட்ரி இல்லை, பட் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ப்ரீடிங்க்கு நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ரெட் ட்ராகன் டம்போயின்னு சொல்லிட்டு, இது ஒரு இம்போர்ட்டட் ஸ்ட்ரெயின், எங்கக்கிட்ட ஒரு 1.5 years ஆக இருக்குது. நாங்கள் இதை வந்து ரீட்டெயிலையும் ஹோல்சேல்லையும் கொடுக்குறோம்.
ஸோ இந்த ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஸ்ட்ரெயின், நல்ல வைப்ரண்ட் கலரேஷனோடு இருக்கிறது நீங்கள் பார்த்தாவே தெரியும். நான் இதில் வந்து ரெண்டு பேர் எடுத்திருக்கேன் இப்போதைக்கு சாம்பிளுக்கு, ரெண்டு மேல் ரெண்டு ஃபீமேல். ஸோ கப்பீஸை செலக்ட் பண்ணும் போது அதை பிஎம்ஐ நீங்கள் பார்க்கணும், எப்படி இருக்குது பாடி, எங்கேயாவது வந்து பாடி வளைஞ்சிருக்கா, சில ஃபிஷஸ் லைட்டாக வளைஞ்சிருக்கும், அது அந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரீடிங் போட்டிங்கன்னா உங்களோட ஃப்ரைஸும் வந்து அந்த மாதிரி ஒரு டிஃபால்ட்டு ஃப்ரைஸாக வரும். ஸோ வந்து நல்லா ஹெல்த்தியாக பிஎம்ஐயாக பார்த்து போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ப்ரீடிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரீடிங் செட்டப்க்கான விஷயம். இப்போ நான் வந்து ஃபிஷ்ஷஸையும் உள்ளே போட்டுட்டேன், போட்டுட்டு ஒரு 2-3 days ஆகும் ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த வாட்டரில் செட்டில் ஆகிட்டு, அதுக்கப்புறம் வந்து அதுங்களோட ப்ரீடிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நேச்சுரலி 30-45 days உங்களுக்கு வந்து கப்பீஸ் ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். நீங்கள் டெய்லி மானிட்டர் பண்ணாவே போதும், வித் ஃபீடு முடிஞ்சால் உங்களோட முடிஞ்சால் இது மஸ்கிட்டோ லாவா போடுங்க இல்லையா பிளட் வார்ம்ஸ் போடுங்க, அது டிபெண்டிங் அப்போ வந்து அவைலபிலிட்டி என்னென்ன எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் டெய்லி மானிட்டர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து வீக்லி 10 days ஆர் லைக் 10 days ஒன்ஸ் ஆர் 7 days ஒன்ஸ் வாட்டர் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருந்ததுன்னா ஒரு 20% ஆர் 10% வாட்டர் வந்து டாப் அப் பண்ணிட்டுருங்க. ஃப்ரெஷ் வாட்டர் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி ஃபிஷ் ஃபார் ஃபாஸ்ட் க்ரோத் அண்ட் ஹெல்த்தி ப்ரீடிங். அடுத்தது வந்து ஃபீடு, இது வந்து எங்களோட ஃபிஷ் ஃபார்ம் ப்ரூவன் ஃபீடு, அவாஸ் ட்ராபிக்கல் ஃபிஷ் ஃபீடுன்னு சொல்லிட்டு இது நாங்கள் டெய்லி டே டு டே பேஸ் எங்கள் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம், ஃபார் ப்ரீடிங்க்காகவும் சரி ரியரிங்க்காகவும் சரி கலரேஷனுக்காகவும் சரி. இந்த ஃபீட் வந்து எங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா பண்ணி நாங்கள் அதை வந்து சேல் பண்ணிக்கிட்டும் இருக்கோம், யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கோம். இது வந்து அமேசானில் இருக்குது, இன்னும் அமேசானில் இருக்குது, அப்புறம் சில பெங்களூரில் சில ரீட்டைல் அவுட்லெட்ஸில் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் இன்னமும் எங்கள் ஃபீடை மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கோம் அக்ராஸ் இந்தியா. இந்த ஃபீட் உங்களுக்கு பர்சனலி வேணும்னா டிஎம் பண்ணுங்கள், நான் வந்து கொரியர் சார்ஜஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு போட்டு உங்களுக்கு நான் ப்ராசஸ் பண்ணித்தரேன். ஃபர்தராக ஃபிஷ் ப்ரீடிங் ஃபிஷ் ரேரிங் மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ், உங்கள் குறைஸ் எது இருந்தாலும் நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணி உங்களோட இஷ்யூவை ரிசால்வ் பண்ணித்தரோம். சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன், ஃபாலோஸ் ஃபார் அப்டேட்ஸ். தேங்க்யூ.